ஹலோ நண்பர்களே, குவைத்தில் நம்முடைய இந்திய நாட்டவர் செய்த ஒரு செயலால் எல்லாருக்குமே வந்து தலைகுனிவு. அது மட்டும் இல்லை, இந்த செயலை செய்தவருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும்னு நம்முடைய சேனல் சார்பாகவே வந்து கேட்டுக்கிறோம். அர்தியால் நடந்த சம்பவம் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவரை நேற்று ஃபர்வானியால் வச்சும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த அர்தியால் நடந்த அந்த சம்பவத்தில் மூன்று நபர்கள் வந்து குவைத்தி ஃபேமிலியில் இருந்தவங்கள வந்து கொடூரமாக தாக்கி அவங்களுடைய உயிரை வந்து எடுத்திருந்தாங்க. இதில் இந்திய நாட்டை சார்ந்த ஒருத்தரை தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் தான் இதில் வந்து செய்தது அப்படின்ட்டு அவரே ஒப்புக்கொண்டுட்டார். இதுதான் வந்து இங்கே பிரச்சனையே. அது மட்டும் இல்லை, அதில் வாக்குமூலத்தில் கொடுத்த ரிப்போர்ட் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. அந்த இந்தியர் கொடுத்த வாக்குமூலம் எல்லார் மனதையுமே வந்து ஒரு நிமிஷம் பதபதைக்க வைக்க அந்தளவிற்கு கொடூரமாக இந்த சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் தான் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது அந்த வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் வந்து அந்த வீட்டிற்கே போயிருக்காரு. தடுக்க வந்திருக்காங்க அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, அவங்கள மிக கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்கள தடுக்க வந்த அவருடைய கணவரையும் வந்து கொடூரமாக தாக்கி இரண்டு பேரையும் வந்து மரணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதற்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த அந்த 18 வயது சின்ன பிள்ளையும் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. இதுதான் வந்து சம்பவத்தில் நடந்திருக்கு. சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 300 தினார் மற்றும் கொஞ்சம் நகையும் வந்து அந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த காசை வந்து எடுக்காமல் அங்கேயே வந்து வச்சுட்டு போன மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. இதில் போலீஸ் வந்து என்னென்னா, இது வந்து திருட்டுக்காக நடந்தது இல்லை அப்படின்ட்டு வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்ட்டு வந்து வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. எடுத்து தங்க நகைகளெல்லாம் ஃபர்வானியால் இருக்கக்கூடிய ஒரு தங்க நகை கடையில் வந்து விற்க போகும் பொழுது தான் இவர் வந்து பிடிபட்டிருக்காரு. பிடிபட்டதுமே வந்து எல்லாத்தையும் உண்மையை வந்து ஒப்புக்கொண்டார். ஆனால் இவர் தரப்பில் ஒரு சின்ன நியாயத்தையும் வந்து வைக்கார். என்னென்னா, இந்த வீடு வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வீடு தான், அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன், அவங்க கொடுக்கலன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த சம்பவத்தை செஞ்சேன் அப்படின்ட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவர் வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாகவே நம்முடைய நாட்டை சார்ந்தவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்தாங்க அப்படின்னா அது எல்லாரையுமே பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சில தினாருக்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்வது வந்து கண்டிப்பாக எல்லார் தரப்பிலிருந்துமே வந்து இவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து வெளிவர தொடங்கிருச்சு. கண்டிப்பாக இவருக்கு மிக கடுமையான உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. அதாவது ஒரு பணத்திற்காக மூன்று பேரினுடைய உயிரை எடுக்கிறதுங்கிறது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கொடூரம் வந்து இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ குவைத் போலீஸ் வந்து இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்தியருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே மனசுக்கு இந்த சம்பவங்களெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதே போல் இந்த வீடியோவை குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியானவர்களை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.